வெல்கம் டு டாப் ஃபைவ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஆக்டர் விஜய் சாரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டாப் ஃபைவ் ஹிட் மூவிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மூவிக்கு இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரொமான்டிக் மூவிஸில் நடிச்சிருந்தார். அந்த படங்கள்லாம் இன்னும் வந்து அவரோட ரசிகர்களாலேயும் மக்கள்னாலேயும் ரொம்ப கொண்டாடப்படுது. அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஃபைவ். இந்த பட்டியலில் அஞ்சாவது இடத்துல பூவி உனக்காக திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 1996 ரிலீஸ் ஆகியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். இதை வந்து எழுதி இயக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமன் சார். இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக சங்கீதா நடிச்சிருந்தாங்க. ஆக்டர் முரளி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒரு பாடலுக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தார். விஜயோட கரியர்லேயே ஒரு மேஜர் பிரேக் த்ரூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவினா அது இந்த படத்தை சொல்ல முடியும். விஜய் வந்து பார்த்திங்கன்னா 1992 நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு மூவியில் ஃபஸ்ட்டாக ஹீரோவை இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு படம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருந்தார். அந்த படம் 92 ரிலீஸ் ஆன அந்த நாளைய தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவர்கிட்ட பேர் வாங்கி கொடுக்கல. தென் 93 வந்து பார்த்திங்கன்னா செந்தூர பாண்டி அப்படிங்கிற ஒரு மூவியில் விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிச்சிருந்தார். அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் 94 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரசிகன் அப்படிங்கிற ஒரு மூவியில் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டாக இளைய தளபதி அப்படிங்கிற பட்டத்தை அவங்க அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த இளைய தளபதி அப்படிங்கிற நேம் தான் இன்ன வரையும் இல்லை நினச்சி நிற்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 95 வந்து பார்த்திங்கன்னா நேரில் 4 படம் அவர் நடிச்சிருந்தார். தேவா, ராஜாவின் பார்வைகளை, விஷ்ணு, சந்திரலேகா அப்படிங்கிற 4 படங்கள் நடிச்சிருந்தார். அதில் வந்து ராஜாவின் பார்வைகளை அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சாரோடு சேர்ந்து அவர் நடிச்சிருந்தார். 95 ரிலீஸ் ஆன அந்த தேவா அந்த விஷ்ணு படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தென் 96 வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படமும் அந்தளவுக்கு ஹிட்டு கிடையாது. அதுக்கப்புறம் 96 ரிலீஸ் ஆன இந்த படம் தான் பூவே உனக்காக. இதுதான் வந்து விஜய் அப்படிங்கிற அடையாளத்தை உருவாக்கி அவருக்கு கொடுத்துச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 175 வந்து பார்த்திங்கன்னா 7 சென்ட்ரலில் கம்ப்ளீட் பண்ணிச்சு. தீபாவளி வரையும் பார்த்திங்கன்னா 266 வந்து இந்த படம் ஓடிச்சு. அதாவது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 15 பிப்ரவரி 1996 ரிலீஸ் ஆச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காதலர் தினம் தப்பு ரிலீஸ் ஆகி நியர்லி தீபாவளி வரையும் 266 கண்டினியூவாக ஓடிச்சு. இதில் வந்து 7 சென்ட்ரலில் 175 கடந்து போச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ நிறையா ஸ்பெஷல் ஃபிலிம்ஸ்லாம் வந்தப்போ இந்த படத்தை வந்து வெளியெடுத்தாங்க. அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து 80% ஆக்குபன்சி இருக்கிற வரையும் இருந்த லெவல் இருந்துச்சு. அது ரன் ஆகிட்டு இருக்கிற வரையும் இந்த படத்தை வந்து நிறையா லாங்குவேஜில் வந்து ரீமேக் பண்ணாங்க. தெலுங்கில் வந்து சுபகாங் சாலு அப்படிங்கிற நேமில் 1997 ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஜெகபதி பாபு நடிச்சிருந்தார். அதே மாதிரி கன்னடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஹிருதய நினாகாகி அப்படிங்கிற நேமில் 1997 ரீமேக் பண்ணாங்க. ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பதாஹி ஹோ பதாஹி அப்படிங்கிற நேமில் 2002 ரிலீஸ் ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்தில் வந்து அனில் கபூர் நடிச்சிருந்தார். இந்த தமிழ் படத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் டப் பண்ணாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016 படத்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மன்சில் பியார்கி அப்படிங்கிற நேமில் டப் பண்ணாங்க ஹிந்தியில். இந்த படத்துக்கு இசையமைச்சவர் வந்து எஸ்ஏ ராஜ்குமார் சார். ஸோ பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு மெகா ஹிட்ஸாக அமைஞ்சிருந்தது. நம்பர் 4. இந்த பட்டியலில் 4வது இடத்துல லவ் டுடே திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 1997 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம். இதை வந்து எழுதி இயக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா அறிமுக இயக்குனர் பாலசேகரன். நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூவி உனக்காக அந்த திரைப்படம் 96 ரிலீஸ் ஆயிருந்தது. 96 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன், செல்வா இந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படம்லாம் வந்து அவருக்கு தோல்வி தான் கொடுத்துச்சு. 97 வந்து பார்த்திங்கன்னா காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு மூவி நடிச்சிருந்தார். அதுவும் தோல்வியில் தான் அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த லவ் டுடே அப்படிங்கிற மூவியில் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஜோடியா, சிவலக்ஷ்மி, மந்த்ரா இவங்கெல்லாம் லீட் ரோல்ஸ் நடிச்சிருந்தாங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸில் ரகுவரன், கரண், ஸ்ரீமான் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சகர்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ பெற்றிருந்தது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 150 பக்கத்தில் ஓடிருந்தது. இந்த படத்தோட வெற்றியினால் இந்த படத்தை வந்து பல மொழியில் வந்து ரீமேக் பண்ணாங்க. தெலுங்கில் வந்து ஸ்வசாகாதம் அப்படிங்கிற நேமில் 1998 ரீமேக் பண்ணாங்க. அதில் வந்து பவன் கல்யாண் நடிச்சிருந்தார். கன்னடத்தில் வந்து மஞ்சனு அப்படிங்கிற நேமில் 2001 ரீமேக் பண்ணாங்க. ஹிந்தியில் வந்து கியா யஹி பியார் ஹே அப்படிங்கிற நேமில் 2002 ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தையே லவ் டுடே அப்படிங்கிற அந்த படத்தையே வந்து ஹிந்தியில் டப் பண்ணாங்க 2019. நேம் வந்து பார்த்திங்கன்னா தில்கி தாகர் அப்படிங்கிற நேமில் டப் பண்ணாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆயிருந்துன்னு பார்த்திங்கன்னா 9 May 1997 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் வந்து பார்த்திங்கன்னா நியூ கமர் சிவா. ஸோ பாடல்கள் எல்லாமே நல்லா அருமையாக அமைஞ்சிருந்தது. இந்த
படத்தில் என்ன அழகு அப்படிங்கிற ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா 2001 ஒரு தெலுங்கு மூவியில் அகெயின் சிவாவை யூஸ் பண்ணியிருந்தார். இந்த படத்தோட எண்டிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அதிகமாக பாராட்டப்பட்டுச்சு. அந்த சக்ஸஸை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டரோட அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பிரியமுடன் அப்படிங்கிற ஒரு மூவியில் அகெயின் வந்து விஜய் சேர்ந்து நடிச்சிருந்தார். நம்பர் 3. இந்த பட்டியலில் மூணாவது இடத்துல நேருக்கு நேர் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 1997 ரிலீஸ் ஆயிருந்தது. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை எழுதி இயக்கியவர் வசந்த் அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் மணிரத்னம் சார். 97 ஆல்ரெடி லவ் டுடே வந்து ஹிட் அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த படம் தான் ஹிட் அமைஞ்சிருது. 97 அவர் வந்து அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற ஒரு மூவியில் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் லெஜெண்ட்ரி ஆக்டர் சிவாஜி கணேசன் சாரோட சேர்ந்து நடிச்சிருந்தார். பட் அந்த படம் வந்து ஃப்ளாப்பாக தான் அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் விஜயோட சேர்ந்து சூர்யாவும் லீட் ரோலில் நடிச்சிருந்தார். இந்த சூர்யா வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஜித் தான் வந்து இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்தது. பட்டு சம் ரீசன்னால் அவர் இந்த படத்துலேருந்து விலகிக்கிட்டார். சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன், கௌசல்யா, ரகுவரன், சாந்தி கிருஷ்ணா, பேபி ஜெனிஃபு, கரண், விவேக், மணிவண்ணன், பிரகாஷ் ராஜ் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து தேவா பண்ணியிருந்தார். ஆறு பாடலுமே வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அகிலா அகிலா அப்படிங்கிற அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாப் மர்லினோட பஃபல்லோ சோல்ஜர் அப்படிங்கிற அந்த சாங்கை தழுவி எடுத்திருப்பார். இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுக்கும் வரி எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து சார். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா கே வி ஆனந்த் சார். இந்த படத்தை வந்து 2001 வந்து தெலுங்கில் டப் பண்ணாங்க, முக்காமுக்கி அப்படிங்கிற நேமில். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ் அமைஞ்சிருந்தது. இந்த படத்துக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கிடச்சிருந்தது ஃபார் பெஸ்ட் சைல்டு ஸ்டாருக்காக. அந்த பேபி ஜெனிஃபருக்கு கிடச்சிருந்தது அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸுக்காக. அதே மாதிரி பெஸ்ட் ஃபீமேல் ப்ளேபேக் சிங்கருக்காக ஹரிணிக்கு வந்து கிடச்சிருந்தது மனம் விரும்பிதே அப்படிங்கிற அந்த பாடலை பாடினதுக்காக. அந்த பாடல் பாடினப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் 18 வயசு தான். நம்பர் 2. இந்த பட்டியலில் 2வது இடத்துல காதலுக்கு மரியாதை திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 1997 ரிலீஸ் ஆயிருந்தது. இது வந்து ஒரு மியூசிக்கல் ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம். இதை வந்து டைரக்ட் பண்ணவர் ஃபாசில். நேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு ஹிட் மூவிக்கு அப்புறம் விஜய் சருக்கு அகெயின் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சிருந்தது இந்த படம். இது வந்து ஒரு ரீமேக் படம் தான். மலையாளத்தில் வந்து ஃபாசில் சரே வந்து அனியாத் பிராவு அப்படிங்கிற நேமில் 1997 ஒரு படம் ரிலீஸ் பண்ணார். அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியை வந்து ஷாலினி நடிச்சிருந்தாங்க. ஒரிஜினல் மூவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து சிவகுமார், ஸ்ரீவித்யா, மணிவண்ணன், சார்லி, ராதாரவி இவங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க. பட் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் பிலீஃபெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எப்படி அவங்க ஃபேமிலியை எதிர்த்து அவங்க ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட கதையாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் வந்து இளையராஜா சார் தான். இந்த படத்தில் விஜய் சார் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார், ஓ பேபி அப்படிங்கிற சொல்லி. அதே மாதிரி இந்த படத்துக்கு பாடல்கள் எல்லாம் எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா பழனி பாரதி. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தக்குட்டன். இந்த படம் வந்து 19 டிசம்பர் 1997 ரிலீஸ் ஆயிருந்தது. நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ பெற்றிருந்தது இந்த படம். இந்த படத்தில் முதல்ல வந்து ஃபீமேல் லீடில் நடிக்கிறதுக்கு ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு தான் ஃபாசில் சார் நடித்தார். பட் வந்து பார்த்திங்கன்னா சாலினியோட இன்சிஸ்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் அவங்களே நடித்தாங்க. அதே மாதிரி லீட் ரோல் மேலில் வந்து அப்பாஸ் தான் முதல்ல நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்பாஸோட மேனேஜரோட சில மிஸ்மேனேஜ்மெண்ட்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அவரை விட்டு போய் விஜய் சாருக்கு வந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, விஜய் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டாக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கி கொடுத்த படம் பெஸ்ட் ஆக்டருக்காக. 1997 பெஸ்ட் ஆக்டருக்காக ஃபஸ்ட்டாக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருந்தார். அந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் சாரும் பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற மூவிக்காக பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வாங்கியிருந்தார். ரெண்டு பேருமே அந்த வருஷம் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு ஃபார் பெஸ்ட் லிரிக் பாடல் வரிகள் எழுதினதுக்காக பழனி பாரதி சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவார்டு கிடச்சிருந்தது. இந்த படத்தோட ரீமேக்கு ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. தோலி ஷாஜா கி ரக்னா அப்படிங்கிற நேமில் 1998 பிரியதர்ஷன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். பட் அந்த படம் ஃபெயிலியராக அங்கே அமைஞ்சிருந்தது. இந்த படத்தோட வெற்றியினால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில் அண்டு விஜய் வந்து அகெயின் வந்து கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற மூவியில் அகெயின் 2000 இணைஞ்சாங்க. பட் அந்த படம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக போகலை. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு என்னை தலாட்ட வருவாளா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் ஓர்கடிதம் அப்படின்னு ஒரு மூவி வந்தது 1999. அதில் விவேக் சார் வந்து இந்த பாட்டை பாடிட்டு அவரோட டான்ஸ் ஸ்டெப்பையும் போட்டிருப்பார்.
அதே மாதிரி இந்த படத்தோட அந்த நேம் என்னை தாளாட்ட வருவேன் அந்த பாடல், அந்த பாடல் வரி வார்த்தைகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து 2003 ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தில் அஜித்குமார் சார் வந்து கேமியோ ரோலில் என்ட்ரு ஆயிருந்தார். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் போர்ட்டல் பிஹைண்ட் வுட் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 20 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் விஜய் அந்த இதில் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் 20 பெஸ்ட் லவ் ஸ்டோரிஸ் இன் தமிழ் அதுலேயும் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட சில சீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு 2010, அதில் வந்து ஸ்போஃப் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் ஷாலினியும் ஃபஸ்ட்டாக ஒரு புக் ஸ்டாலில் தான் சந்திப்பாங்க, லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு புக் எடுக்கிற மாதிரி அதே சீனை அந்த படத்துலையும் வச்சுருப்பாங்க. பட் அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா அதே மாதிரி சிவாவும் இன்னொரு ஒரு கேலு எடுப்பாங்க, பட் அந்த கேலுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு குழந்தை இருக்கும், அந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரோமியோ டு ஜூலியட் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து 2015 ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த மூவியில் வந்து டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டு கல்ட் கிளாசிக் லவ் மூவிஸை வந்து போட்டிருப்பார், அதில் இந்த மூவியும் வந்திருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்த எல்லா லவ் ஸ்டோரி சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட தாக்கம் அதிகமாகவே இருந்தது. நம்பர் 1. இந்த பட்டியலில் முதல் இடத்துல துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 1999 ரிலீஸ் ஆயிருந்தது. இது வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஒரு அறிமுக இயக்குனர் எழில். விஜய் சாருக்கு 97 காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 98 நியர்லி 3 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நினைத்தின் வந்தாய், பிரியமுடன், நிலாவேவா அப்படின்னு 3 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா அதில் நினைத்தின் வந்தாய் பிரியமுடன் சம்ஹவ் ஹிட் அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் 99 வந்து துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் வந்திருந்து இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி அவருக்கு அமைஞ்சிருந்தது. விஜய் சாரோட சிம்ரன் மேடம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸில் மணிவண்ணன், தாமு, வையாபுரி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பி சௌத்ரி. இந்த படத்துக்கு சாங்ஸ் கம்போஸ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஏ ராஜ்குமார் சார். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணவங்க வந்து ஆர் செல்வா. இந்த படம் 29 January 1999 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 அவார்ட்ஸ் வாங்கியிருந்தது. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம்காக 2nd அவார்டு வாங்கியிருந்தது. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு ஃபார் சிம்ரனுக்கு வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக கிடச்சிருந்தது. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு எம்ஜிஆர் ஹானரி அவார்டு வந்து விஜய் சாருக்கு கிடச்சிருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து எழில் சார் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் தான் லீட் ரோலில் நடிக்க வைக்க முடிவு பண்ணார். வடிவேல் சாருக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரோட ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீட் ரோலில் வந்து அவர் நடிக்கிறதுக்கு ஒரு 6 மந்த் டைம் கேட்டிருந்தார். அதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து விஜய் சார் உள்ளே வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் கதையில் நிறைய மாற்றங்கள் வந்து செஞ்சு வச்சுருந்தார் எழில் சார். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முரளி சாரும் வந்து லீட் ரோலில் நடிக்கிறதுக்கு அவரையும் அப்ரோச் பண்ணியிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது விஜய் சாருக்கு அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு வந்து ரம்பாட்ட தான் கேட்டிருந்தாங்க. ரம்பாவுக்கு வந்து அந்த டைமில் கால் ஷீட்டு ப்ராஜெக்ட்டு நிறையா சேஞ்சஸ் நடந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து சார், முத்து விஜயன் சார் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு பாடல் வரிகள் எழுதியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அறிமுக இயக்குனர். எஸ் ஏ ராஜ்குமார் சார் வந்து ஒரு நல்ல ஒரு நிறையா பாடல்கள் போட்டவர். ஸோ இவர் வந்து எப்படி இவரோட ஜாயின் பண்ணார்னு பார்த்திங்கன்னா எழில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ராஜசேகரன் அப்படிங்கிறவரோட அசிஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தார். அவர் தான் வந்து எஸ் ஏ ராஜ்குமார் சாரை வந்து இவருக்கு அறிமுகம் பண்ணி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மேகமாய் வந்து அப்படின்னு ஒரு சாங் வரும், அதுதான் இந்த படத்தோட தீம் சாங்காகவும் அமைஞ்சிருந்தது. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி சாங் சயோனி அப்படிங்கிற ஒரு சாங் வந்திருந்தது. அந்த பாட்டு வந்து 1997 பாகிஸ்தானில் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த பாட்டோட தழுவலில் தான் வந்து இந்த பாடல் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 200 நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா தேட்டர்லேயும் ஓடிருந்தது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பல மொழியில் ரீமேட் ஆச்சு. கன்னடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓ நானி நேலி அப்படிங்கிற நேமில் 2000 ரிலீஸ் ஆகியிருந்தது. அதே மாதிரி தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நூவு வஸ்தாவாணி அப்படிங்கிற நேமில் 2000 ரிலீஸ் ஆகியிருந்தது. அதில் வந்து நாகார்ஜுனா சார் நடிச்சிருந்தார். பெங்காலியில் வந்து சாதி அப்படிங்கிற நேமில் 2002 ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒடியாவில் வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற நேமில் 2004 ரிலீஸ் ஆகியிருந்தது.
இந்த படம் வந்து சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேடத்துக்கு வந்து அந்த வருஷத்தில் துள்ளாத மனமும் துள்ளும் வாலி அப்படிங்கிற ரெண்டு மூவி பிளாக் பஸ்டர் மூவி அமைஞ்சு சூப்பர் ஹிட் மூவிஸாக அமைஞ்சு அவங்கள வந்து ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக தமிழ் சினிமாவில் உருவாக்குச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் விஜயன் சிம்ரன் வந்து நிறையா படத்தில் சேர்ந்து நடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது. 2000 பிரியமானவெளி அப்படிங்கிற ஒரு மூவிலையும் அதுக்கப்புறம் 2004 உதயா அப்படிங்கிற மூவிலையும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்டர் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா 1992 ஹீரோவாக அறிமுகமானார். அப் டு 2000 வரையும் அவர் மூவியில் ஹிட் மூவிஸ் அடித்தது என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் மூவிஸும் அதிகமாக வந்துட்டு இருந்தது. அதில் தான் அவர் ஜொலிச்சிட்டு இருந்தார். ஸோ அதில் வந்து ஹிட் மூவிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது வேறு ஏதாச்சும் மூவி பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வேறு ஏதாச்சும் டாப் ஃபைவ் பற்றி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாச்சும் டாப் ஃபைவ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.